வீட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அஃபிடவிட் சர்டிஃபிகேட்டை பற்றி தான் ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு, அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒன் பை ஒன்னாக வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப கிளியராக இருக்கும், ஓகேவா? கொஞ்சம் டைம் தான் ஆகும், பட் கிளியராக சொல்லி தருவேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அஃபிடவிட் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கே சைன் வாங்கணும் அப்படின்னா, அதாவது உங்களோட நியர்பை இருக்கக்கூடிய ஏதாச்சும் வக்கீல், ஓகேவா, ஏதாச்சும் லாயர்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து நோட்டரி வாங்க சைன் வாங்க மாதிரியும் இருக்கும், ஓகேவா? சீல் பண்ணி சைன் வாங்க மாதிரியும் இருக்கும், ஓகேவா? அது எப்படி எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அஃபிடவிட்ங்கிறது வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள், ஓகேவா? சிம்பிள் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன், வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து கேப்சா என்டர் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் அண்டு உங்களோட பாஸ்வேர்ட் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன், அட்மிட் கார்டு, தென் அஃபிடவிட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து அஃபிடவிட்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன ட்ரேட் அப்ளை பண்ணிட்டீங்களோ அதனுடைய மேலே இருக்கும், ஓகேவா? அஃபிடவிட் அதை கிளிக் பண்ணி இதை நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் வந்து வரும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய திருச்சி ஏற நோட்டிஃபிகேஷன் சரி, எந்த நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் கீழே அஃபிடபிள்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த அது வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம், என்னென்னங்கிறத ரொம்ப கிளியராக பார்ப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதில் என்ன சொல்லிடுங்க அப்படின்னா, ஒரு 10 ரூபாய்க்குள்ள பத்திரங்கிறது சொல்லுவாங்க, ஓகேவா? அதை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணணுங்க கிடையாது, ஸ்டாப்லர் பண்ணி நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த 3 பேப்பர் கூட அதே நீங்கள் வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணி வைக்கணும், ஓகே? அது என்ன இது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ பார்க்கக்கூடிய ஒரு பச்சை கலரில் இருக்குது இல்லையா, 10 ரூபாய், ஓகே, 10 ரூபீஸ், இது வந்து ஒரு பத்திரம், ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்கு தான். இது மாதிரி நிறைய கலரில் இருக்கும், டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கி அது இது கூட பின் பண்ணுங்கள், ஓகே? அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்கும், ஓகேவா? நம்மளுடைய நேம் இருக்கும், ஓகேவா? நேம் வரும்போது ஃபஸ்ட்டு உங்கள் நேம் இருக்கும், ஓகே? உங்கள் நேம் அடுத்து உங்களுடைய அப்பா நேம் இருக்கும். வைல் அப்ளைங் ஃபார் என்ரோல்மெண்ட் ஆஃப் ஆர்மி சோலமனி அஃப்ரிமன் ஸ்டேட் 8 ஃபாலோயிங் மை ரெஸ்பெக்ட், ஓகேவா? தென் இட்ஸ் பிலாங் டு த ஃபாலோயிங் கேஸ்ட் அண்ட் ரிலீஜன், ஓகே? இதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த கேஸ்ட்டுங்கிற ஒரு கேஸ்ட் இதில் வந்து நீங்கள் எந்த ஜாதியோ அதை நீங்கள் அதை வந்து அதை என்டர் பண்ணுங்கள். டைப் நீங்கள் வந்து அதான் நீங்கள் வந்து டைப்பும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் கை வச்சும் எழுதலாம், ஓகே? ரெண்டு ஆப்ஷனில் எது பண்ணாலும் ஓகே தான். இல்லை இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாடார் ஜாதியாக இருந்தீங்க அப்படின்னா நாடார்ன்னு போட்டு சப்கேஸ்ட் அப்படிங்கிறது ஒருவேளை இருந்தது அப்படின்னா, இல்லை நான் கேஸ்டில் வந்து பிசிங்கிறது போட்டுட்டு இதில் வந்து நாடாருங்கிற ஒரு இதை போடுங்க, ஓகேவா? தென் ரிலீஜன் வந்து ஹிந்துங்க அப்படின்னா ஹிந்து. இது வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் உங்களோட இதை நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய நேம் வச்சு எல்லாமே வந்துடும், ஓகேவா? பட் நீங்கள் வந்து இது பண்ண தெரியலை அப்படின்னா இதில் வந்து இந்த நேம் ஒன்று உங்களுக்கு வராது, ஓகே? பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடியதில் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேவா? அதுவும் எப்படி அப்படின்னா, பேஸ்டட் ஃபார் ஃபோட்டோகிராஃப் அண்ட் செல்ஃப் அஸ்டட் த சேம், ஓகேவா? உங்களுடைய சைன் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும், ஓகே? தென் பார்த்திங்க அப்படின்னா, பெர்மனன்ட் ஹோம் அட்ரஸ், அதாவது இதுக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்ம எதுக்கு எடுக்கிறோங்கிறது இந்த இதில் பார்க்கும்போது கன்ஃபார்மாக புரியும், ஓகேவா? இதில் ஃபாதர் நேம், உங்கள் அப்போட நேம், ஹவுஸ் நம்பர், இது எல்லாமே ஆல்ரெடி அதில் பேஸ்ட் ஆகி பிரிண்ட் ஆகி தான் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம், ஓகேவா? இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதே மாதிரி திரும்பவும் அதே மாதிரி போஸ்டல் அட்ரஸ் ரெண்டுமே வந்து சேம் அட்ரஸ் தான் வரும். தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று கேட்பேன், அந்த ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் இது என்ரோல் த டீட்டெயில் வெரிஃபிகேஷன் ஃபார் மை கேரக்டர் அண்ட், அதாவது உங்களுடைய குணாவிதீசங்கள் எந்த மாதிரி இருக்கிறதுங்கிறோம், லாஸ்ட்டு 5 வருஷமாக நீங்கள் வந்து இடம் சேஞ்ச், அதாவது உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து மாறாமல் இருப்பீங்க தெரியுமா, அதுக்கான ஒரு இது தான், ஓகேவா? இதுதான் அந்த அஃபிடவிட். அதே மாதிரி மை பிளேசஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இன் லாஸ்ட் 5 இயர் அண்டர், ஓகே? லாஸ்ட்டு அதாவது நம்மளோட இருப்பிடம் 5 வருஷம் இருக்கும் தெரியுமா, அது பற்றின ஒரு இது தான். கீழே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ், ஓகே, உங்களுடைய ரெசிடென்ஷியல், நீங்கள் வந்து இதில் இந்த போஸ்டலில் என்ன அட்ரஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ கரண்டாக நீங்கள் என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து இதில் வந்து எழுதணும், ஓகேவா? தென் ஃப்ரம் டூங்கிறது வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எங்கே ரேலி கண்டக்ட் பண்ணுறீங்கிறது நீங்கள் எழுதணும். ஏதாவது ஒரு காலம் நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். தென் ஐ ஆம் அன்மேரிட், ஓகேவா? அது நீங்கள் ஓகேனா ஓகே. தென் கிரிமினல் கேஸ் இதில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து ஐ வாஸ் இன்வால்வ்ட் இன் த ஃபாலோயிங் கேஸஸ் பட் ஹேவ் ஆக்சுவல், அதாவது நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருந்து அது வந்து இப்போ வந்து இல்லை அப்படின்னா,
பிரச்சனை கிடையாது ஓகேவா. அதுக்கான ஒரு இது தான் நீங்கள், அதாவது உங்களுக்கு வந்து எந்த ஒரு கேஸும் இல்லை அப்படின்னா இது ஒன்றும் பார்க்கவே வேண்டாம், இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபாலோயிங் கோர்ட் கேசஸ் அண்ட் எஃப்ஐஆர் பெண்டிங், இப்போ உங்களை வந்து கேஸும் பண்ணி எஃப்ஐஆர் வந்து உங்கள் மேலே இப்போ கேஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த இதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும், எந்த விஷயம் எந்த இதுன்னு. பட் நிறைய பசங்கள் கண்டிப்பாக கேஸ் இருக்க மாட்டீங்க, அதனால் இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேவா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இ பார்க்கும்போது கான்சன்ட் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது 18 வயசுக்கு குறைவாக இருப்பீங்க தெரியுமா, அவங்க வந்து இதை வந்து ஃபில் பண்ண வேண்டியது வரும், உங்களுடைய அப்பாவோட சைன் வந்து இதில் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா. தென் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம் அத்தோரைஸ்டு த அட்டன் யூஹெச்க்யூ ரேலி பிகாஸ் அதாவது இது யாருக்கு அப்படின்னா யூனியன் என்னது யூனியன் கோட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட பிரதர் கோட்டா, அவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்க அப்பா, இந்த மாதிரி அந்த கோட்டாவில் வரவங்களுக்கு இதை வந்து ஃபில் பண்ண வேண்டியது வரும் ஓகேவா. அவங்களுடைய நெய்மை, எந்த ரெஜிமெண்ட்டில் இப்போ வந்து ட்ரைனிங் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணாங்க இங்கே அதுங்கிறது, சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே இதில் வந்து கேட்பாங்க ஓகேவா. அதுதான் இது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நீங்கள் வந்து இதில் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா நேட்டிவிட்டி, அதாவது நம்மளுடைய இருப்பிட சான்றிதழ் நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு சில நம்பர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு என்ன இஷ்யூ பண்ணீங்க, என்ன இதனுடைய எக்ஸ்பைரி டேட்டுங்கிறதையும் இல்லை எழுதணும் நீங்கள். அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் வந்து ரெக்யூர்மெண்ட் ரேலி, நீங்கள் இப்போ திருச்சி எவ்வளோ எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில் பாருங்கள் திருச்சி ரெக்யூர்மெண்ட் ரேலி வென்யூ இது எங்கே வச்சு நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், கன்னியாகுமரி ஓகே. ஆர்மி ரெக்யூர்மெண்ட் ஆஃபீஸ் யார் அப்படின்னா நமக்கு வந்து திருச்சி இயர், தென் மந்த் அண்ட் இயர் இப்போ நமக்கு என்ன மந்த் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆகஸ்ட் மந்தில் நடக்குது, இயர் பார்த்திங்க அப்படின்னா 2022 ஓகே. கேட்டகரி ஃபார் அப்ளைடு நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அப்ளை பண்ணியிருந்தால் டெக் போடுங்க, ட்ரேட் பண்ணியிருந்தால் ட்ரேட் பண்ணுங்கள், ஜிடி போட்டால் ஜிடி போடுங்க ஓகே. அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அட்ரஸ் இஷ்யூட், அதாவது நேட்டிவிட்டியில் எந்த அட்ரஸ் நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கணும் அந்த அட்ரஸை நீங்கள் இங்கே எழுதணும். பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இது ரொம்பவே முக்கியம், சிக்னேச்சர் ஆஃப் நோட்ரி ஓகேவா. இது யார் சைன் பண்ணும் அப்படின்னா நீங்கள், அதாவது நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் முதல்ல சொன்ன தெரியுமா, இந்த வக்கீலுங்கிறவர் இவர் தான் இதில் வந்து அவங்களோட சீல் பண்ணி மேலே சைன் போடுவாங்க. தென் ரைட் கார்னரில் சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்டுங்கிறது இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இவ்வளோ தான் உங்களுடைய அஃபிடவிட், ரொம்பவே சிம்பிள் ஓகே. இப்போ எல்லாருக்கும் தெரியும் அஃபிடவிட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போடணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பசங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அஃபிடவிட்டே என்னால் ஏன்னா அங்கே லோட் ஆகலை அப்படின்னு இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் வந்து கீழே அஃபிடவிட்ங்கிறது அப்பெண்டிக்ஸ் ஈன்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இது மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனி டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வீடியோவில் கமெண்டில் கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.